ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு சில டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா சில டைம் காரமெல்லாம் போயிடும். இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற டைமில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சுருந்தேன். குழந்தைங்களாம் சாப்பிட்டது போக நமக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த டிப்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நாட்டுக்கோழி கறி அப்படிங்கிறனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். பொதுவாக சாதாரண குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்படி சேர்த்துட்டு நல்லா சூடேறினதுமே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வாசத்துக்காக சேர்த்துக்கிறோம். அது நல்லா சூடேறி பொறிஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணால் அதே சூட்டில் அந்த எண்ணெயில் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு லேசாக சூடேறின பின்னாடி நம்ம வந்து அந்த குழம்புல ஊற்றி கலந்துக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேர்த்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாமல் நல்ல காரசாரமான குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்த டிப்பை நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் கட்டியான தயிர் வந்து நம்ம சுலபமாக வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சிட்ருக்குது. காஞ்சி நல்லா ஆறின பின்னாடி அதில் மிதக்கும் பார்த்தீங்களா ஆடை, அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ஆடையை வந்து நான் வேறு விதமாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆடையோடையே பெற போடுறதுக்கு விருப்பம் அப்படின்னா அப்படியும் கூட பண்ணலாம். பெற போடுறதுக்காக நான் தயிர் எடுக்கிறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா பெற ஊற்றுற தயிர் நல்லா புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா பெறஞ்சு வர தயிரும் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா சில டைம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச மணிக்கு எடுத்து நம்ம பெற போட்டோம் அப்படின்னா சரியாக அது வந்து பெறஞ்சு வராமல் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான மெத்தட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக தயிர் வந்து கட்டியாக பெறையும். எப்படின்னா நம்ம பெற போடுற கலவை தயிர் எடுத்துக்கிறோம். எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் வாக்கில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது கீழே வந்து நல்ல தயிராகவும் மேலே வந்து அந்த புளிப்பான அந்த தன்மையும் வந்து மேலே மிதக்கும். நம்ம வந்து மேலே மிதக்கிற தண்ணி வந்து வடிகட்டின்னு நம்ம வந்து பெற போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான கெட்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படினு சொல்லுங்கள். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வந்து நெய்யெல்லாம் வாங்கிட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதை காட்டிலும் நம்ம வீட்லேயே வந்து ஆரோக்கியமாக நெய் உருக்கி எடுக்கிறதுக்கு ஆடை வந்து எப்படி திக்காக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம டெய்லியும் அன்றாட தேவைக்கு பால் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது வந்து மாட்டுப்பாலாக இருந்தாலும் அதே சமயம் நம்ம பாக்கெட் பாலே வாங்குகிறோம் அப்படின்னாலும் கூட நம்ம வாங்கி காய வச்சு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேலால் லேசாக ஆடை கட்டி இருக்கும். அந்த ஆடையே நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து பால் நல்லா சூடாகின பின்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான ஆடை கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நெய் வந்து அதிகமாக எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி டெய்லியும் சேர்கிற ஆடையில் நம்ம சேர்த்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம காய்ச்சி எடுக்கும்போது நெய் அதிகமாக வரும். அது எப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இனி அடுத்து என்ன டிப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பிஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவரை பிரித்து வச்சோடனே நவுத்து போயிடும். அதுவும் மழைக்காலம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம், சீக்கிரம் நவுத்து போயிடும். நவுத்து போன பிஸ்கட்டை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டீயில் டிப் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மொறுமொறு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சாப்பிடுவோம். அப்படி நவுத்து போன பிஸ்கட்டை திரும்ப எப்படி மொறுமொறுன்னு பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்குறோம். நான் வந்து தோசைக்கல்லை வந்து லேசாக சூடு பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹை ஹீட் பண்ணாமல் லேசாக சூடு பண்ணிக்கலாம். அந்த சூடான தோசைக்கல்லில் நம்ம வந்து நவுத்து போன பிஸ்கட்டை வச்சுக்கிறோம். வச்சுட்டு 1 நிமிஷம் கழிச்சுட்டு திரும்ப வந்து திருப்பி விட்டுக்கிட்டுருக்குறோம். இப்படி 2 சைடுமே வந்து லேசாக சூடேறின பின்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிஸ்கட் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா பிஸ்கட் பார்க்கும்போதே தெரியுது நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி நவுத்து போன பிஸ்கட்டை வேஸ்ட் பண்ணுற காட்டிலும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்குறோம். இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி எது செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்குறோம். அரிசி 1 பங்கு, ராகி 1 பங்கு, அப்புறம் உளுந்து 1 பங்கு எடுத்துருக்குறோம். அது கூடவே வந்து நம்ம வெந்தயம் போட்டுருக்குறோம். நல்லா கழுவிட்டு நல்லா 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு 1-8 மணி நேரம் நல்லா புளிச்ச பின்னாடி பார்க்குறோம். பாருங்கள் மாவு ரொம்ப சூப்பராக இருக்குது. மாவு நல்லா பொது பொதுன்னு பொங்கி வந்திருக்கு. இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா மெதுமெதுன்னு இருக்கும். அதே சமயம் தோசையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லெமன் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம். லெமன் வந்து இல்லை முழுசாக இல்லை, நம்ம லெமன் பிழிஞ்ச தோல் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் காஞ்சி போன லெமன்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து லேசாக கட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லெமன் எது கட் பண்ணி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை வேக வைக்கிற பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் நம்ம கழுவி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கழுவுனாலுமே வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த லெமன் போட்டு நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் வந்து முட்டை ஸ்மெல்லே இருக்காது. அதே சமயம் முட்டையில் வந்து நம்ம வந்து லெமன் போட்டு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து எடுக்கும்போது அந்த ஓடு வந்து தனியாக கலந்து வரும், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓட்டை பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னரமாக நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலர் கொடுக்கும். பிரியாணியாக இருக்கட்டும், நம்ம கலர் எதுக்கெல்லாம் நம்ம கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கும்போது தான் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நல்லா வெங்காயத்தை வதக்கிடும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து குழம்பே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமாக இருக்கும். நம்ம குழம்பு வந்து கலராக வேணும் அப்படிங்கிறக்காகவே வந்து அதிகமாக மிளகாத்தூள்லாம் சில நேரம் போடுறதுண்டு, அப்படி பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த முட்டை குழம்புன்னு இல்லை, எந்த குழம்பாக இருந்தாலும் சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் வச்சோம் அப்படின்னா எல்லா பாத்திரத்தையும் வந்து நல்லா ஸ்மெல், அந்த நான்வெஜ்ஜோட அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் மீன்னால் சொல்லவே வேண்டாம், மீன் பொறிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சமையல் ரொம்ப வந்து அந்தளவுக்கு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நான்வெஜ்ஜில் எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது பொறிக்கிறது வறுக்கிறதுலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லெமன் கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், கொஞ்சம் நஞ்சம் அந்த மாதிரி பீஸு இருக்கும். அந்த பீஸை வச்சு நம்ம வந்து பாத்திரத்தை எப்படி சூப்பராக பளிச்சுன்னு விளக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது மிச்சமான லெமனை வந்து நம்ம பாத்திரம் வளர்க்குற அந்த சோப்புலேயோ இல்லை நம்ம லிக்விட் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதுலேயோ வந்து பிழிஞ்சிட்டு நம்ம வந்து அந்த லெமன் பிழிஞ்சு அந்த சோப்பாக இருக்கட்டும் லிக்விடாக இருக்கட்டும் அதை வச்சு நம்ம பாத்திரம் வந்து சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாத்திரம் ரொம்ப பளிச்சு நல்லா சுத்தமாகும், அந்த நான்வெஜ் வாசனையும் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். வாஷிங் மெஷினில் துணி துவைக்கிறதுக்காக போட போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நம்ம வந்து மெஷினில் துணி போடுறதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா துவைச்சி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த பெட்ஷீட்லாம் போடுறோம், போர்வையெல்லாம் போடுறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதோட அழுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு துவைச்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். சில டைம் பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டோட காலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், குட்டீஸ்லாம் நல்லா விளையாண்டு கொஞ்சம் நல்லா அழுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி துணியெல்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு துவைச்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி துணிகளுக்கு இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷினில் நம்ம துணிகள்லாம் போட்டு லிக்விட்லாம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓட விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டு நம்ம திரும்ப ஆன் பண்ணி துவைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா துணிகள்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு சூப்பராக அழுக்கு போய் துவைச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன், பை ஃப்ரெண்ட்ஸ்.